ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மடத்தம்மன் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே நாங்கள் சிவலிங்க சுவாமி உவரிக்கு வந்துட்டோம். இங்கே சிவபூஜை முன்னிட்டு சாமியெல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு சாமி வந்து மண்டபம் சுற்றி ஊர்வலம் வந்தது. நாலு ட்ரிப்பு இந்த மாதிரி வந்து பிரசாதெல்லாம் கொடுத்து பக்தர்கள் வந்து யாருமே தூங்கக்கூடாதுங்கிறதுக்காக எல்லாமே கொடுத்தாங்க. நாங்கள் ராத்திரி ஃபுல்லாக முழிச்சிருந்துட்டு காலையில் கடற்கரைக்கு வந்தோம். கடலில் வந்து குளிச்சுட்டு குளிக்கிறதுக்கு இப்போ ரெடியாக இருக்கோம். என் குட்டி பொண்ணை ஃபஸ்ட்டு குளிக்க வச்சுட்டு அப்புறம் நாங்களும் குளிக்கலாம்னு சொல்லி குட்டி பொண்ணை குளிக்க வச்சுட்ருக்கேன். எங்கள் வீட்டுக்கார் எல்லோரும் குளிச்சுட்டு வந்தாச்சு. நாங்கள் குளிச்சுட்டு கோயிலுக்கு வந்துட்டோம். கோயில் வந்து தேங்காய் பழம்லாம் வாங்கி சாமிக்கு அர்ச்சனை பண்ணணும்னு சொல்லி வாங்கிட்டு வந்தோம். வாங்கி அர்ச்சனை பண்ண கொடுக்கும்போதே ஐயர்லாம் சொல்லிட்டாங்க கோயில் உள்ள வந்து வீடியெல்லாம் எடுக்கக்கூடாதுட்டு. அதனால் சிம்பிளாக கொஞ்சமாக வீடியோ எடுத்துக்கிட்டோம். கோயிலெல்லாம் சாமிக்கு அர்ச்சனைலாம் பண்ணிவிட்டு அப்புறம் நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்புறம் நாங்கள் வெளியே வந்தோம். வெளியே வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு நாங்கள் ஊர் கிளம்புக்கு ரெடி ஆகிட்டோம். ஒவ்வொரு சுயம்புலிங்க சுவாமி கோயிலில் வந்து சிவராத்திரி முன்னிட்டு பக்தர்கள் வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. வந்து காலையிலையும் நிறைய பேர் தங்கி உட்காந்துருந்து கடல்லாம் குளிச்சுட்டு தான் போனாங்க. நாங்களும் அதே போல் நாங்களும் இருந்துட்டு வந்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.